கத்தக்கலே பாட்டிக்கலே நானே ஒரு தாத்தா. யூஸ்வலாக எனக்கு தாத்தா அப்படின்னு யாரும் கூப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். என்னோட வயசானவங்கெல்லாம் அங்கிள்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க. இல்லை இல்லை, தாத்தாங்கிறது கிடைக்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது. அங்கிள் ஈஸியாக கிடைச்சிடும், அண்ணன் ஈஸியாக கிடைச்சிடும், தம்பி ஈஸியாக கிடைச்சிடும், தாத்தா பாட்டிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப சில பேர். அதுவும் வர 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 அதோடைய ஆயுள் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு. இல்லை, வீட்டில் படுத்த படுக்கையே ஆயிடுறாங்க. நீங்கள்லாம் இவ்வளவு சந்தோஷமாக உங்கள் பேரன் பேட்டிகளுக்காக இங்கே வந்துருக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தை நினைக்கிறப்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கும். வலிகள், சின்ன முட்டி வலி, தலைவலி, இந்த மாதிரி நம்ம சொல்கிறது நம்ம உடம்பு கேட்கவே கேட்காது. மனுஷங்கள்லாம் கேட்காம இருக்கிறது அது வேறு விஷயம். உடம்பே சொல்கிறது கேட்காது. நம்ம லெஃப்டில் போனோம்னா ரைட்டில் போகும். ஒரு கண்ணு மங்களா வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் அனுபவிக்கணும். அது ஒரு நம்மளுடைய பார்ட்ஸ் அப்படிங்கறத அனுபவிச்சுட்டோம்னா அது சந்தோஷத்துக்கு ஈடு இல்லை. இல்லை, அது மாரி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேரனோ ஒரு பேத்தியோ இல்ல பேரன் பேத்திகளோ இருக்காங்க. ஸோ அதனாலதான் நீங்க வந்திருக்கீங்க. இந்த ஹாப்பி கிட்ஸ்ல சேர்த்து அந்த குழந்தைகளோட என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. நான் நிறைய ட்ரிப் ஹாப்பி கிட்ஸுக்கு போயிருக்கேன். ஹாப்பி கிட்ஸுக்கு போறப்ப ஒரு ஒரு அங்க ஆசிரியர்களும் எப்படி இருக்காங்க, ஒரு தாத்தா பாட்டி நடந்துக்கிற மாதிரிதான் இங்க நடந்துக்கிறாங்க. ரொம்ப எனக்கே ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு யங் ஏஜ்ல அவங்களுக்கு எப்படி இவ்வளவு மெச்சூரிட்டி வந்ததுன்னு நான் அசந்து போயிருக்கேன். சோ அவங்க அந்த குழந்தைகளோட குழந்தைகளா குளிஞ்சி விளையாடி தவக்கல மாதிரி நின்று அதுக்கு சொல்லி கொடுத்து அதாவது நம்ம மகேஷால் அற்புதமான ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். சோ நம்ம செய்ய வேண்டிய பணிகள்லாம் அவங்க ஸ்கூல்ல உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கொஞ்சம் லேசா எடுத்து தூக்கி கொடுத்தா போதும், அந்த குழந்தை எங்கேயோ வரும். நான் ஆண்டு விழால பாத்திருக்கேன், அந்த குழந்தைகள்லாம் திருக்குறள் சொல்லுது, ஸ்லோகங்கள் சொல்லுது, நல்ல பாட்டுகள் எல்லாம் பாடுது. சும்மா சினிமா பாட்டுக்கு ஆடாம ஒவ்வொரு நடமும் சூப்பரா இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு பண்புகளை, ஒழுக்க விதிகளை, நல்ல அறிவுகளை கொடுப்பதில் நம்ம ஹாப்பி கிட்ஸ் ரொம்ப சிறந்து இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே இந்திரா மகேஷும் சரி மகேஷும் சரி குழந்தைகள் தான் உயிரை கொடுப்பாங்க. அவங்களுக்கும் அவங்க குழந்தைகளுக்கு எப்படி அவங்கள நடத்துறாங்களோ அதே மாதிரிதான் இதை நடத்திட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ரொம்ப சிறப்பா செஞ்சாங்க. அங்கிருந்து கடைசி ரோ வரைக்கும் நீங்க எல்லா எக்ஸசைஸும் செஞ்சீங்க. நீங்க வயசானதாவே நினைச்சுக்க வேண்டாம், உடம்பு கொஞ்சம் படுத்தது இருக்கட்டும். நம்ம எல்லாமே மனோ ரீதியா ரொம்ப சின்ன குழந்தைங்க. சின்ன குழந்தைகள் நினைச்சு நினைக்க நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஓஞ்சி போயிடுது. நீங்க இன்னும் பல்லாண்டு காலம் வரணும். நிறைய அடுத்த வருஷம் வந்து மகேஷா இந்த இடம் போகாம திடீர்னு வேற பின்னாடி இடத்துக்கு பெரிய இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணும். தேங்க்யூ. One more time.
கையில வச்சுக்கோங்க. நான் சொன்ன வழிகளில் இருந்து பாடம் கற்கிறேன், இனி அந்த தவறை செய்ய மாட்டேன். அண்மையில் அவர்களில் இருந்து பாடம் கற்கிறேன், அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். கொஞ்சம்ருவாயே கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே, பாலும் பழமும் கைகள் ஏந்தி பவனமாயில் பூநகை சூழ்ந்து கோலமயில் பொருவாயே அமைதி கொள்வாயே. நான் கண்டதில்லை எனது தெய்வம் வேறங்கமில்லை, இந்த தாயை நான் கண்டதில்லை எனது தெய்வம் வேறங்கமில்லை. உன்னை உயிரை கொடுத்து காலம் பழமும் கைகள் ஏந்தி பவலவாயில் புன்மகை சிந்து கோலமயில் பெருவாயே கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே. Thank you sir. மல்லரே ராஜகுமாரி ஆசை கிளியே அழகிய ராணி அருகில் வரலாமா, ஒருவரும் சரிதானா ஒருவரும் உறைந்தானா, ஏழை என்றாலும் ராஜகுமாரன் ராஜா மகளின் காதல் தலைவன் உன்மீது வந்தோது வந்தோ சொல்லத்தார் நினைக்கிறேன், உள்ளத்தால் துடிக்கிறேன், வாயிருந்தும் சொல்வதற்கு வார்த்தையின்றி தவிக்கிறேன், சொல்லத்தான் நினைக்கிறேன். சத்தியம் சிவம் சுந்தரம் சரவணன் திருப்புகழ் மந்திரம் அழகர் முருகனிடம் ஆசை வைத்தேனா, அழகர் அவனாலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன், அழகர் முருகனிடம் ஆசை வைத்தேன், அவனாலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன், அன்னையின் உறவு கண்டே உடலெடுத்தே அவள் அருளை பெறுவதற்கே உயிர் வளர்த்தே, அண்ணன் உறவுக்கென்றே உடலெடுத்தே அவள் உயிரை பெறுவதற்கே உடல் வளர்த்தே, அழகல் முருகனிடம் ஆசை வைத்தே அவனாலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன். ரொம்ப நல்ல பாடுனீங்க, தேங்க்யூ. பண்ணி என்கரேஜ் பண்ணலாமே.
இதுல வந்து நாலு கலர்ஸ் கொடுத்துருக்கு. சைடுல இருக்குங்களா கலர், எல்லோ கலர் இருக்கு, பர்பிள் இருக்கு, கிரீன், ரெட், ப்ளூ. இது ப்ளூ பர்பிள் ப்ளூ. இதுல இருந்து இதாவது ஒரு குழந்தைய நாங்க எடுக்க சொல்லுவோம். ஓகேங்களா? எடுத்து என்ன கலர் பார்த்தோ அங்க மியூசிக் ஸ்டாப் ஆயிடும். அந்த கலர் வந்த உடனே கரெக்ட் அப்ப அந்த கலர்ல போய் நின்னுணும். ஓகேங்களா? அதான் இதுல ஏன் நீங்க செல்ல முடியும். ஓகே, அந்த கலர்ல நிக்கறவங்க அவுட். மியூசிக் ஸ்டாப் ஆனா எல்லாரும் அங்க போய்டணும். ரெடிங்களா? கொஞ்சம் பேக்கப் இல்லாமே ஏன் பேர் சாத்தாக்கள். ஓகே மேம், வந்து பால் எடுக்கறாங்களா? ஆன்சர் ரெண்டு கால் போட்டு உட்காந்துரு. ரெடியா? ப்ளே. கம் ஆன், மியூசிக் ஸ்டாப். ப்ளே பண்ணுங்க. ஃபாஸ்டா ஃபாஸ்டா. அந்த கலர் ரைட் அவுட்.
ஒரு நிமிஷம், இப்ப கேம் ரூல்ஸ் மாத்திட்டேன். என்னன்னா, ஒரு கலர் பால் எடுத்து அந்த கலர்ல இருக்க மட்டும் வெளில போகணும்ல. இப்ப அப்படி இல்லை, எந்த கலர் பால் இருக்கோ அவங்க மட்டும் இருக்கணும், மத்தவங்க வெளியில போயிடணும். ஏன்னா கூட்டம் அதிகமாயிருச்சு. ரெடியா? ஓகே, கம் ஆன். இல்ல இல்ல, என்ன கலர் காலம் அவங்க மட்டும் தான் இருக்கணும். ப்ளூ, ப்ளூ மட்டும் இருங்க, மத்தவங்க அவுட். புதுமை கவலைகள்லாம் மறந்துட்டு இந்த குழந்தைங்களோட நாங்க தாத்தா பாட்டி எல்லாரும் அனைவரும் ஒன்று கூடி இந்த விழாவில் கலந்து கொண்டு எல்லாரும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் எல்லாம் நன்றாக இருந்தோம். எல்லாம் என்னது இந்த பள்ளிக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப ரொம்ப நாங்கள் சந்தோஷமாகவும் எங்கள் மனக்கவலையெல்லாம் மறந்துவிட்டு இந்த 2 மணி நேரமாக நாங்கள் ரொம்பவும் சுதந்திர பறவைகளாக திரும்பி கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் நன்றி. சுதந்திர பறவைகளாக இருக்கிறோம், எல்லாரும் சுதந்திர பறவைகளாக இருக்கிறோம். ஜனமந்தாய ஜனே பாரத ஜாதா.